நீங்கள் இது வரைக்கும் தங்கம் ஜல்லிக்கட்டு டிவின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுநர்கள் வைக்கிறது மூலமாக நாங்கள் எப்பப்பெல்லாம் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் ராலிவளையில் நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களுக்கான டோக்கன் மற்றும் கொரோனா பரிசோதனை எங்கு நடைபெற உள்ளது என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். வருகின்ற 17ஆம் தேதி விராலிமலை ஜல்லிக்கட்டுல கலந்துகிற மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களுக்கான டோக்கன் மற்றும் கொரோனா பரிசோதனை வருகின்ற 13/1/2021 மற்றும் 14/1/2021 ஆகிய தேதிகளில் விராலிமலை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில நடைபெற உள்ளது. மாட்டின் உரிமையாளர்களுக்கான டோக்கன் பதிவும் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் பதிவும் அங்கேயே கொரோனா பரிசோதனையும் செஞ்சுக்கலான்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு பதிவிற்கு வரும் மாட்டின் உரிமையாளர்களும் மற்றும் மாடுபிடி வீரர்களும் தங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவினை கொண்டு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த முகாமில் பங்கேற்க இயலாதவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற கொரோனா பரிசோதனை மையங்கள்ல கொரோனா பரிசோதனை சான்றிதழ பெற்று வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். கொரோனா பரிசோதனை சான்றிதழ பெற்று வந்தால் மட்டும்தான் மாட்டின் உரிமையாளர், அதன் உதவியாளர், மாடுபிடி வீரர் யாரா இருந்தாலும் அனுமதிக்கப்படுவாங்க. கொரோனா பரிசோதனை சான்றிதழ் பெற்று வரும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர், அதன் உதவியாளர் இவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அட்டை இருந்தால் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மாட்டின் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.